வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்வி பதில் வந்து ஒரே மாதிரியாக வந்துட்டே இருந்தது. ஆகவே எல்லா கேள்வி பதிலையும் இணைச்சு ஒரே ஒரு கேள்விக்கு தான் இன்றைக்கி நான் பதிலளிக்க போகிறேன்ங்க. ஏதேனும் மிஸ் ஆயிருந்தால் சகோதரர்கள் திரும்ப கேட்கலாம், நாளைய தினம் பார்த்துக்கலாங்க. என்ன கேள்வி அது அப்படின்னு பார்த்தா, ஐயா என்னால் 10 நாளைக்கு மேலே முடியல. ஐயா நான் 100 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், 100 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் என்னால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல, என்னால் நடக்க முடியல. செலிபஸில் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே நான் கேட்குறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன்னு தெரியல, நானே கண்ட்ரோல் இல்லை, நானே என்னோடய கட்டுப்பாட்டில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, இதே கேட்டிருக்காங்க. இதே கேள்வி நிறைய வந்தது, மெயிலே ஆகட்டும், கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆகட்டும். இது சம்மந்தமாக நம்ம பல வீடியோஸ் போட்டிருந்தோம், பல வழிமுறைகள் தினம் தினம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இது என்ன தெரியுங்களா, பல சகோதரர்கள் நம்முடைய பிரம்மச்சரியத்தின் அருமையை உணர்றாங்க. உணர்ந்தாலும் அந்த சமயத்தில் அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த அரக்கன்கிட்ட போகும்போது மறந்துடுறாங்க. அந்த என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தை நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், அதனுடைய அருமை பெருமை என்ன எல்லாம் மறந்துட்டு அந்த இன்பம் அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி குதிச்சு முடிச்சுட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழித்து புத்தி தெளிஞ்சு மறுபடியும் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரம்மச்சரியத்தில் போகிறது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. ஈஸியாக அப்படியே ஆய் சொல்லிட்டு அப்படியே போயிடலாங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் கடந்து போய் தான் ஆகணும். இன்றைக்கி ஒரு சகோதரர் வந்து, ஒரு ராவணன் வந்து தன்னுடைய நரம்புகளை அறுத்து வீணை மீட்டி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி சிவனையே உருக வச்சாருன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள். அதே மகாபாரதத்தில் நான் சொல்லியிருப்பேன், அர்ஜுனன் வந்து வனவாசம் போகிற டைமில் திரௌபதி அர்ஜுனனை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் சிவனை நோக்கி போயிட்டுருக்கீங்க, சாதாரண விஷயம் இல்லை, நரம்பு முதல் ஒரு சதைகளும் ஒரு பிஞ்சும் சிவன் சோதிப்பார், நீங்கள் எச்சரிக்கையாக போனால் தான் முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைக்கும் ஒரு பாதை ஆச்சுங்களா. இது விளையாட்டு கிடையாது. நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நிற்கும் போது மரணமற்ற பெருவாழ்வு, என்றென்றும் நம்ம இந்த பூமியில் இருப்போம், இருக்க போகிறோம். அதை நம்ம உணர்ந்து அதாகவே மாறி மாற வாழப்போகிறோம். நம்மளே சிவமாக மாறுவதற்கான ஒரு வழிமுறை ஆச்சுங்களா, சாதாரண விஷயம் அல்ல. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற சின்ன சின்ன இன்பங்கள், சின்ன சின்ன மயக்கம், பெண் இன்பம், மொபைல் ஃபோன், இந்த கருமம், இது எல்லாமே நம்முடைய உயிராற்றலை வெளியில் எடுக்கிறது. வெளியில் எடுத்து நம்மை பலவீனப்படுத்தி நம்மளை அப்படியே குழி தோண்டி புதைச்சி முடிச்சு கட்டிடும். புரிஞ்சுதுங்களா, சாதாரண விஷயம் இல்லை. பிரம்மச்சரியத்தில் ஒரு நிமிஷமும் உஷாராக இருக்கணும். ஒவ்வொரு சகோதரர்களும் தன்னுடைய உடல் மன அளவில் முத்திரை பதித்தல்களை போட்டுட்டே இருக்கணும் ஆச்சுங்களா. ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் 40 முதல் 120 சொட்டு பிளட்டு ரத்தம் உற்பத்தி ஆவதற்கான அதிலிருந்து தான் வருதுன்ட்டு பல நூல்களும், அதற்கான ஆற்றலை எடுத்துக்கொண்டு தான் அந்த உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். 40 சொட்டு ரத்தம் தெரிச்சா எப்படி இருக்கும், 40 சொட்டுங்கிறது நான் குறைஞ்ச அளவு, 120 சொட்டு ரத்தம் தெரிச்சிச்சுன்னா ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் நம்ம எவ்வளோ பலவீனம் ஆகும். அதே மாதிரியே அது மட்டும் கிடையாது, ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் பல லட்சம் நம்முடைய சீட்ஸ், நம்முடைய விதைகள், நம்ம தான், நம்ம ஜெராக்ஸ், நம்முடைய சீட்ஸ் தான் போகுது. நம்மளை தான் நம்ம அழிக்கிறோம், நமக்கு தெரியல, அது இன்பமாட்ட தெரியுது. நாய்க்குட்டி எலும்பு கடிச்சு அதிலிருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினச்சிட்டு தன்னோட ரத்தத்தை சப்பி குடித்து இன்பம் அனுபவிக்குதாமா, அந்த வழியில் தான் போயிட்டு இருக்கோம். நமக்கு அறிவு இருக்குது, ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது தெளிவில்லை. அந்த எவ்வளவு தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பற்றி படிக்கிறோம், வான்காந்த ஆற்றலுங்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம், என்னென்னவோ பேசுகிறோம், விந்து செய்யுங்கிறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 13 நாள் கடந்தால் தானே அந்த பயிற்சிகள் கூட நமக்கு பலனளிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நமக்கு மன உறுதி வேணும் ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, இதுதான் நிஜம். நாமளாக உணரணும், உணர்த்தப்படணும் ஆச்சுங்களா. நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறது நம்முடைய விதைகள், நம்முடைய வாரிசு தான், நான் வீணாக்கிறேன் அப்படிங்கிறதோடு இல்லை. அண்டத்தில் சிவமாக இருக்கிறவ பிண்டத்தில் உயிர் அணுக்களா, ஒரு ஒரு உயிரணுவிலும் சிவம்தான் அந்த ஒரு உயிரணு தான் இங்கே இப்போ பேசிகிட்டு இருக்கு, உங்ககிட்டயும் இருக்குது. ஆகவே அருமையை புரிஞ்சுக்கணும். நம்மளை தான் நம்ம வதைக்கிறோம், நம்மளை நம்ம அழிச்சுக்கிறோம், நம்மளை நம்ம பலவீனப்படுத்திக்கிறோம் சுய இன்பத்தின் ஒரே ஒரு காரணத்தினால ஆச்சுங்களா. அப்புறம் யோசிச்சு பாருங்கள்,
ஆயிரக்கணக்கான வருடங்கள் நம்முடைய தமிழ் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன், தமிழ் தேசமே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வரைக்குமே நான் போகல. ஏன்னா இந்தியா முழுக்கவும் ஒரே கலாச்சாரம் தான் இருந்துச்சு, ஒரே மாதிரியான பிரம்மச்சரிய கல்வி முறை. அதையெல்லாம் தட்டி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பலவீனம், எதுவுமே முடியாது. வெள்ளக்காரன் என்ன பண்ணானோ அது பெருசு, அவனோட கலாச்சாரமே 400 வருஷம் தானுங்க, ஆனால் அதுதான் பெருசு. அவன் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம், ஆனால் நம்ம பண்ணதெல்லாம் மறந்தாச்சு. ஏன்னா நம்ம ஊரில் பண்ணி வச்சது எல்லாம் ஏலியன்ஸாக வந்து பண்ணதாக வெள்ளக்காரன் சொன்னால் அதையும் இங்கே ஒரு கூட்டம் நம்புது. நம்மளால் ஒன்றும் முடியாதுன்ட்டு, புரட்சிகளால் எதுவுமே சாதிக்க முடியாது, எல்லா வீரம் பேசலாம், தமிழ் தமிழ் அது இது அது இதுன்னு எல்லாம் ஹேர் தான் கடைசியில். எப்போ ஏன் தெரியுமா, எந்த ஒரு தமிழாக இருந்தாலும் எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் அது நம்மை வலிமைப்படுத்தலை அப்படின்னா அது அதில் என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ போகிறது இன்னொரு 50-60 வருஷம், அது நம்மளை வலிமைப்படுத்தலைன்னா அது வலிமைப்படுத்துவதற்கான எல்லா பொக்கிஷங்களையும் வச்சிருக்கு, சொல்லியிருக்கு. கல்வி முறையா பிரம்மச்சரியமா எல்லாமே சொல்லியிருக்கு. நம்ம பின்பற்றாமல் இருந்தால் வெறும் பேருக்கு நான் தமிழ் தமிழ்னு பேசுறது பிரயோஜனம் இல்லைங்க, பேருக்கு கலாச்சாரம் கலாச்சாரம் பேசுறது பிரயோஜனம் இல்லைங்க. அதில் என்ன சொல்லியிருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுறது தானுங்க. தமிழ் மொழின்னு பேசினா அதில் ஒன்றும் இல்லை, அதில் என்ன சொல்லியிருக்குதோ அதை ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாதான் அதுக்கான வலிமை நமக்கு கிடைக்கும். அந்த வலிமை கிடைக்கிறதுல மிக அஸ்திவாரமான விஷயம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்தில் நம்ம நிலைக்க 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 பல சாதனைகள் நம்ம நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் சாதாரண காலமா சொல்லுங்க? ஒட்டுமொத்த தமிழ் பூமி சரித்திரத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ஒரு யுனிக்யூவான காலகட்டம். யுனிக்யூவான காலகட்டம்னா அது ஊழிக்காலம்னு சொல்லலாம். ஆச்சுங்களா, இயற்கை சிதைத்து இயற்கை இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சுரண்டியாச்சு. பொருளாதாரத்தில் எல்லாம் சுரண்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு கீழ் நிலையில் இருக்கும். இனி இயற்கை அன்னைக்கும் நம்ம மேலே பயங்கர கோபம். அதே போல் பொருளாதார ரீதியிலும் மனுஷனே மனுஷனை அடித்து அடித்து சாப்பிட்ற ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இந்த சூழலில் கூட நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி கொடுத்த நமக்காக எடுத்து வச்ச அந்த பிரம்மச்சரியங்கிற விஷயத்தை நம்ம வந்து எடுத்து கொள்ளவில்லை என்றால், மிருகங்களைப் போல மற்ற நாட்டில் உள்ள மற்றவர்களைப் போல ஒரு ஒழுங்கே இல்லாமல் பலவீனப்பட்டு அடுத்தவர்கள் சொல்லுவதற்கு அடிமையாகி தான் வாழணும். அதுதான் நிதர்சனமாக மாறிடும். ஆச்சுங்களா, நம்ம சுயத்தில் நம்மளால் நிற்க முடியாது. நீங்கள் 100 வருட தவம் செய்யுங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தை இழந்தீங்கன்னா போயிடும். நம் முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வச்ச அனைத்து சம்பத்துக்களும் பிரம்மச்சரியத்திலிருந்து விட்டுட்டா போயிடும், ஒன்றுமே நிலைக்காது. எந்த உறுதியும் பிரம்மச்சரியம் நிலைக்காதவனின் வாயிலிருந்து வர்றது உறுதியே அல்ல, அது மறைஞ்சிரும், காணாமல் போயிடும், காற்றுல போயிடும். அந்த காலத்தில் பீஷ்மர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது சாகும் வரை வச்சிருப்பார், இந்த அரியணைக்கு நான் காவலாக இருப்பேன் என்னோட கடைசி வரை அப்படின்னு பீஷ்மர் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த கடைசி மூச்சு இருக்கும் காலம் வரை அவர் அந்த அரியணைக்கு காவலாக இருந்துட்டு தான் போவார். ஆனால் கிருஷ்ணர் மாறிடுவார், கிருஷ்ணர் மாறி மாறி, ஏன்னா அவர் குடும்பஸ்தராகிட்டார் அவரு. ஏன்னா உயிரணுக்களை காக்காது இருக்கும் எந்த ஒரு மனிதன் சொல்லும் வாக்குறுதிகளும் நிரந்தரமானதல்ல. ஆச்சுங்களா, ஆகவே ஒரு ஒழுக்கமான சமுதாயம் உருவாகணும்னா, ஒரு சரியான சமுதாயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னா, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும்னா, பிரம்மச்சரியத்தில் நிலச்சிதானுங்க ஆகணும். இதுதான் வழி, இதுதான் சொல்யூஷன். சித்தர்கள் கூவி 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 கஷ்டப்பட்டு 4 பாட்டுக்கு ஒரு பாட்டு விந்து சக்தி பற்றியே எழுதி வச்சாங்கன்னா அவங்க பைத்தியக்காரங்க அல்ல. அப்போது இந்த நவயுக காலத்தில் சித்தர்களின் ஒற்றை பாடல் கூட படிக்க தெரியாத ஆளுகள்லாம் குருதேவர்களாகவும் அதாவது இதாகவும் எல்லாம் வந்து சொல்லி எதேதோ பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஆனால் ஆண்மாங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க, அதனால பயனும் இல்லை. கடைசியில் உயிரணுக்களை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க சீடர்கள், அப்போ பிரயோஜனம் இல்லை. அது எல்லா மதத்துலேயும் சொல்கிறேன் நான், நம்முடைய இதுலேயும் மட்டும் இல்லைங்க. ஆகவே பிரம்மச்சரியத்தின் அருமையை உணர்ந்துக்கணும் ஒரு ஒரு சகோதரர்கள். நான் பேசுகிற புரியுதுங்களா? புயிர் எல்லாருமே பிரம்மச்சரியத்தில் தான் அனைத்தும் இருக்குது. உயிரணுக்களை வீணாக்காது, காக்க காக்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாளுங்க, ஒரு ஒரு நாளும் நம்ம வலிமை அடைஞ்சிட்டே வருவோம். தண்ணி போடுறவனுக்கு திடீர்னு விட்டால் கஷ்டமாக தான் இருக்கும், முடியாது, கை படபடங்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் எப்படி ஆயினும் ஒரு 40-48 நாள் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு சென்டருக்கு போய் திருந்தி சரி ஆயிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆயிடலாம். ஆனால் 48 நாள் 50 நாள் ஒரு சென்டருக்கு போய் தண்ணி அடிக்கிற பழக்கத்தெல்லாம் மறந்துட்டு வந்துட்டு ஒரே ஒரு முறை மறுபடியும் குடிச்சிடலான்னு குடித்தா அந்த 48 நாள் சென்டருக்கு போய் தன்னை திருத்திட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட். அது போல தான் பிரம்மச்சரியத்தின் அருமையை புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு சகோதரர்களும்
எதுக்காக இறைவன் அதை கொடுத்தாரு? அடுத்த தலைமுறை உருவாகணும்னு தானே. அதை புரிஞ்சுட்டு அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை உங்களை நம்பி வந்தால் மட்டும், உங்களை நம்பி வந்தால் அவர்களுக்காக கொடுத்தீங்கன்னா அது பிரசாதமாக மாறும். அது அடுத்த தலைமுறை வர்ற தலைமுறை உங்களை மதிக்கும். அது வலிமையான தலைமுறையாக இருக்கும். நோய் நொடி இல்லாமல் வலிமையான ஒரு வாரிசுகளும் வரும். ஆச்சுங்களா சகோதரர்களே, நான் இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஆல்பா மேன்னு சொல்லுவான், ஆல்பா மேன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் மானச உலகத்துக்கு லீடராக இருப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் செய்கிறது எல்லாமே சரித்திரமாக மாறும். ஆச்சுங்களா சகோதரர்களே, சாதாரண விஷயம் அல்ல பிரம்மச்சரியங்கிறது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ரகசியம். ஆச்சுங்களா தர்மர் வந்து சொல்லுவார், எதுவும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நிலச்சி நின்றீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமோ அது பிரம்மச்சரியந்தான். ஆச்சுங்களா அதே மாதிரியே தன்வந்திரி மகரிஷி தன்னுடைய சீடர்களிடம் சொன்னது இதுதான், எந்த ஒரு மருந்து எல்லா நோய்க்கும் மூல காரணமாக இருந்து சரி செய்யும் அப்படின்னா அது நம்முடைய வீரியம், நம்முடைய உயிரணுக்கள் தான், நம்முடைய சக்தி தான். ஆச்சுங்களா 100 வருட குகைக்குள்ளது தவம் இருக்கிறாரு, அது ஒன்றார் இது ஒன்றார் நல்லா சொல்லலாம். ஆனால் தவம் இருக்கும்போது எது சக்தியாக மாறுது? தனக்குள்ள இருக்கும் உயிரணுக்கள் தான். நீங்கள் எந்த சாதனை செஞ்சாலும் அதில் சாதனையாக வர்றது சிவம் தான், உயிரணுக்கள் தான். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் கூடவே வந்து நம்மை வழிநடத்தி வெற்றி பெற செய்வதும் நம்முடைய உயிரணுக்கள் தான். எது ஒன்று செஞ்சாலும் வான்காந்தத்தின் மூலமாக ஆற்றலை ஈர்த்து நம்மை வெற்றி கொள்ள வைக்கிறதும் பிரம்மச்சரியம் தான். ஆச்சுங்களா இந்த ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பிடிச்சிட்டா நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். ஆரம்பத்தில் கஷ்டம்தான், ஈஸின்லாம் சொல்ல, ஆனால் அந்த கஷ்டத்தை கொஞ்ச நாள் அனுபவித்து தாண்டி வந்து பழகிட்டா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்க சகோதரர்களே. இது நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் மட்டும் சொல்ல, இன்னும் நான் தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, தெரிஞ்சும் சொல்கிறாங்க, தெரியாமையும் சொல்கிறாங்க. சித்தர்கள் அதுபடியே வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. ஒரு ஒரு சித்தரும் எந்த சித்தராச்சும் 100 வருஷத்துக்கு கீழே காலமானதா ஏதாச்சும் இதில் இருக்கா? எல்லாம் 1000கணக்கான வருடங்கள் வாழ்ந்ததா போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அத்தனை பேர் அப்படியே சொல்லும்போது அதில் பொய் இருக்குமா? உண்மை இருக்கும் இல்லைங்களா? யோசிச்சுங்க. நம்ம வந்து வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் புண்ணியம் செஞ்சவர். இந்த வீடியோ பார்த்தா மட்டும் கிடையாது, பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே, உங்கள் குடும்பமே, அந்த தெருவே லக்கியாக மாறும். நிச்சயமாக உங்களால் முடியும். இந்த நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நொடியிலிருந்து பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கோங்க. உங்களை தவிர்த்து வேற யாராலே திருத்திட முடியாது. நீங்களாக உறுதி எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உங்களை நீங்கள் சரி பண்ண முடியும். நாம் வந்து ஒரு கருவி மட்டும்தான், ஒரு டூல் மட்டும்தான். ஆச்சுங்களா உங்களை நீங்களாக சரி பண்ணிக்க உங்களால் தான் முடியும். உங்கள் வயிற்று பசிக்கு நீங்கள் சாப்பிட்டா தான் வயிறு நம்புமே. ஆச்சுங்களா நம்ம கிருஷ்ணர் கிடையாது, நான் ஒரு பருக்கு சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு நம்பருக்கு. நீங்கள் தான் உங்களை சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளாக முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி முறைகளாகவும் மாற்றியிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஒரு ஒரு சகோதரர்கள் இப்போ பிரகாஷ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதா எனக்கு பெருமை. உங்களை பார்த்து 4 பேர் வந்து சே அவர் அதில் செய்கிறாரு, அந்த பயிற்சி செய்கிறாரு, அவர் வீடியோஸ் பார்க்குறாரு, அவர் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்து காட்டணுங்க. சாதாரண விஷயம் இல்லை, கடினமான பயணம் தான். ஆனால் உங்களால் முடியாதுங்கிறது கிடையாது, நிச்சயமாக முடியும் சகோதரர்களே. மீண்டும் இன்றைக்கி வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாளைய தினம் மீண்டும் பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம். மன உறுதியோடு போகலாமுங்க. அப்புறம் சித்திரை, சித்திரை ஒன்று வருது, சித்தர்களின் சித்திரை அப்படின்னு நம்ம லாஸ்ட் இயர் கொஞ்சம் வீடியோ சித்தர்களுக்காகவே போட்டோம். அது போலவே சித்திரை ஒன்றிலிருந்து சித்தர்களுக்காக சித்தர்களின் வாழ்க்கை முறையோடு கலந்த பல்வேறு குறிப்புகள், பிரம்மச்சரியத்துக்காக சித்தர்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்து பேசலாம். ஆராய்ச்சிகளாக வீடியோக்கெல்லாம் போடலாங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே, மன உறுதியோடு. ஆச்சுங்களா உங்களை உங்கள் உயிரணுக்கள் நம்பி இருக்கு. நம்ம அப்பா, ஆச்சுங்களா நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றுவார். உங்கள் உயிரணுக்கள் உங்களை நம்பி இருக்கு. உங்களால் தான் முடியும், உங்களால் தான் காப்பாற்ற முடியும். உங்களுடைய வாரிசுகளை நீங்களே காப்பாற்ற முடியலன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. ஆச்சுங்களா வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம்.